ஏப்ரல் பத்துக்கு பிறகு பங்காளி கட்சிகள் ஒன்று சேரும் பற்றவைத்த அண்ணாமலை பல காலமாகவே எதிர்பார்க்கப்பட்ட ஒன்றுதான் ஒரு சரியான அரசியல் எழுச்சி நடக்கும்போது தமிழ்நாட்டில் எதிரும் புதிருமாக இருக்கும் திமுகவும் அதிமுகவும் டக் என்று ஒன்று சேர்ந்து விடுவாங்க என்ற கருத்து பல காலமாகவே இங்கே இருந்து வருது இத்தகைய அதிரடி அரசியல் மாற்றங்களை பாஜகவின் எழுச்சி ஏற்கனவே பல மாநிலங்களில் நிகழ்ச்சி செய்திருக்கு எதிர் எதிர் துருவங்களாக இருந்த மாயாவதியும் முலாயம் சிங் யாதவும் பாஜகவை வீழ்த்துவதற்காக கை கோர்த்திருக்காங்க பீகாரில் கட்சிகளாகவே இருந்த ஐக்கிய ஜனதா தளமும் ராஷ்ட்ரிய ஜனதா தளமும் பாஜகவை எதிர்ப்பதற்காக ஒன்று சேர்ந்திருக்காங்க அந்த வகையில் திமுகவும் அதிமுகவும் இந்த லிஸ்ட்ல கூடிய சீக்கிரம் சேரப்போகுது இதற்கு காரணம் பாஜகவின் அரசியல் எழுச்சி பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை களம் இறங்கும் கோயம்புத்தூரில் இது நடக்கும் என்று கணிக்கப்பட்டிருக்கு பொதுவெளியில் வெளியில் கொள்வது போல எதிரிகளாக தங்களை காட்டிக்கொண்டாலும் நேர்மையான தூய்மையான நியாயமான அரசியலை முன்னெடுப்பவர்களை கண்டால் இந்த இரண்டு திராவிட கட்சிகளுக்குமே என்றுமே பிடிக்காது மக்களுக்கு நல்லது செய்யும் நோக்கத்தில் யாராவது அரசியல் களம் கண்டாலும் இவர்களுக்கு பிடிக்காது காவிரி பிரச்சனைக்காகவும் கச்சத்தீவு பிரச்சினைக்காகவும் இவர்கள் என்றாவது ஒன்று சேர்ந்து போராடியதை பார்த்திருக்கீங்களா நன்றாக கவனித்து பாருங்கள் அண்ணாமலையை எதிர்ப்பது என்றால் மட்டும் இவர்கள் ஒன்று சேர்ந்து விடுவாங்க இதுவரை மறைமுகமாக நடந்து கொண்டிருந்தது இனி அது வெளிப்படையாக நடக்கப் போகுது அண்ணாமலை அவர்களும் இதற்கு ஒரு தேதியை குறித்து தான் வச்சிருக்காரு தேர்தல் நடப்பதற்கு பத்து நாட்களுக்கு முன்னர் திமுகவும் மதிமுகவும் கைகோர்த்து பாஜகவுக்கு எதிராக வேலை பார்க்க தொடங்குவாங்க என்று அண்ணாமலை கடித்திருக்கார் ஆனால் இவர்களுக்கு ஒரு விஷயம் புரியல இரண்டு கட்சிகளும் ஒன்று சேர்ந்து அண்ணாமலை மீது எதிர்மறை அரசியல் செய்தால் அது அண்ணாமலையை வீழ்த்திவிடும் என்று நினைத்து கொண்டிருக்காங்க ஆனால் அண்ணாமலை எதிர்மறை அரசியலை நம்பி களம் இறங்கல நேர்மறை அரசியலை நம்பி களம் இறங்குறாரு தமிழக மக்களே தேசிய நீரோட்டத்தோடு இணைக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு அவர் களம் இறங்கி இருக்காரு அரசியல் கட்சிகளின் பலத்தை நம்பி அவர் களம் இறங்கல தமிழக மக்களையும் பாரத பிரதமர் நரேந்திர மோடியின் தேச பணிகளையும் நம்பி களமிறங்குறாரு இந்தியாவின் இந்தியாவின் முன்மாதிரியான தொகுதியான கோவை தொகுதி விளங்க உண்மையான விடியலை நோக்கி நகர அண்ணாமலையை வெற்றி செய்ய வேண்டியது நம்முடைய அவசியம் காலத்தின் கட்டாயம் வேண்டும் மோடி மீண்டும் மோடி